ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான மைக்கேல் கிளார்க் தற்போதைய கிரிக்கெட் உலகில் தலை சிறந்த ஃபீல்டர் யார் அப்படின்றத பற்றி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர் தான் அவர் தேர்வு செஞ்சிருக்காரு. யார் அந்த கிரிக்கெட் வீரர் அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டில் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்தில் தொடங்கி வெற்றிகரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த உலகக்கோப்பை குறித்து பல முன்னாள் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் பல பேர் இருந்து தங்களுடைய கருத்தை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த உலகக்கோப்பையில் இருக்கும் சிறந்த ஃபீல்டர் பத்தி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான மைக்கேல் கிளார்க்கிடம் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதற்கு அவரு இந்திய கிரிக்கெட் வீரரை ஒருவர் தேர்வு செஞ்சிருக்காரு. அது யார் அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா. இது பத்தி அவர் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாண்டிங் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி உலகத்திலேயே ஒரு சிறந்த அணியா வந்து விளங்குச்சு. அப்போது அவருடைய தலைமையில இருந்த வீரர்கள் எல்லாருக்குமே உடற்தகுதி வந்து ரொம்பவே ஒரு கட்டாயமாக்கப்பட்டுச்சு. நல்ல உடல் தகுதி இருக்கிற வீரர் மட்டும்தான் மைதானத்துல சிறப்பா ஃபீல்டிங் செய்ய முடியும். அந்த காரணத்துக்காக அப்போது ஆஸ்திரேலிய அணியில இருந்த எல்லாருமே ஒரு நல்ல உடற்தகுதியோட இருந்தோம். அந்த அணியில பாத்தீங்கன்னா சைமன்ஸ் மற்றும் பாண்டிங் எல்லாருமே ஒரு சிறந்த ஃபீல்டரா இருந்தாங்க. அந்த காலத்துல இந்திய அணியில சொல்லிக் கொள்ளும் அளவுல வீரர்கள் எல்லாரும் பெரிய உடற்தகுதியிலாம் இல்ல. யுவராஜ் மற்றும் முகமது கைஃப் இவங்க இரண்டு பேரும் தான் அசாத்தியமான கேட்சுகளை பிடிக்கக்கூடிய இந்திய வீரர்களா இருந்தாங்க. அதன் பிறகு இந்திய அணிக்கு மகேந்திர சிங் தோனி கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் உடற்தகுதிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போது சிறந்த ஃபீல்டர்களா உருவானவங்க தான் ரெய்னா மற்றும் ரவீந்திர ஜடேஜா. தற்போது ரெய்னா இந்திய அணியில இடம்பெறவே இல்லை. தற்போது உலகக்கோப்பையில பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா இடம் பிடிச்சிருக்காரு. ஒரு வீரர் ஒரு போட்டியில 50 ரன்கள் அடிப்பதும் ஒண்ணுதான், ஒரு நல்ல ஃபார்ம்ல ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு வீரரை ரன் அவுட் ஆக்குவதும் ஒண்ணுதான். அது போலதான் ரவீந்திர ஜடேஜா செய்வாரு. பல போட்டிகள்ல நல்ல பேட்டிங் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான வீரரை ரவீந்திர ஜடேஜா தன்னோட ரன் அவுட் மூலமா அவுட் ஆக்கி ஆட்டத்தோட போக்கியே மாற்றிடுவாரு. இது போன்ற வீரர்கள் இந்திய அணியில இருக்கிறது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமே. அதே போல பல அசாத்தியமான கேட்சை ரொம்பவே சர்வசாதாரணமாக பிடிக்கக்கூடிய திறமை கொண்டவர் தான் ரவீந்திர ஜடேஜா. கண்டிப்பா அவர் இந்த உலகக்கோப்பையில அவருடைய அசாத்தியமான ஃபீல்டிங் மூலமா இந்திய அணியில இருந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு மைக்கேல் கிளார்க் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.